வணக்க நண்பர்களே இந்த வீடியோல நம்ம ஒரு சோகமான செய்திதான் பார்க்க போறோம் தில்லுமுள்ளு படத்தில் நடித்த சிறுவன் திடீரென மரணம் நிறைவேறாமல் போன அவரின் கடைசி ஆசை வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சிம்லமைக்கு நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம் ரஜினிகாந்த் பட நடிகர் நிறைவேறாத ஆசையில் திடீரென இறந்திருக்கும் தகவல் தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது ஹாலிவுட்டில் என்றென்றும் சூப்பர் ஸ்டாராக ஜொலித்து கொண்டிருப்பவர் தான் ரஜினிகாந்த் இவருடைய நடிப்பில் வெளிவந்த பல படங்கள் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது அந்த வகையில ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த படங்களில் ஒன்று தான் தில்லுமுள்ளு திரைப்படம் இந்த படத்தை மறைந்த இயக்குனர் கே பாலச்சந்திரன் அவர்கள் இயக்கியிருந்தார் இந்த படத்தில் ரஜினிகாந்த் காமெடி கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் குறிப்பாக இரண்டு கட்டப்பில் தன்னுடைய நடிப்பை ரஜினி சிறப்பாக காண்பித்திருந்தார் அது மட்டுமில்லாமல் இந்த படத்தில் கமலஹாசன் ஷாருகாசன் ஆகியோர் கெஸ்ட்ரோலில் எல்லாம் நடித்திருந்தாங்க இந்த படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பும் பெற்றுக் கொண்டிருந்தது மேலும் இந்த படத்தின் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமாக அறியப்பட்டவர்தான் மாஸ்டர் சந்திரசேகரன் இந்த படத்தில் ரஜினிகாந்த் இரட்டை வேடத்தில் நடிக்க ஏமாற்றுவதை கண்டுபிடித்து ரஜினிகாந்தை மிரட்டி பணம் பறிக்கும் சிறுவன் கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் மாஸ்டர் சந்திரசேகர் அவர்கள் இந்த படத்திற்கு பிறகு இவர் வேறு சில படங்களில் நடித்திருந்தாலும் அதற்கு பிறகு வாய்ப்புகள் குறைய தொடங்கியுடன் இவர் சினிமா விட்டே விலகியிருந்தார் இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் நிலையில சமீபத்துல இவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது இதனால் இவர் ஒரு மாதம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று இருந்தார் இப்படி இருக்கும் நிலையில இன்று சிகிச்சை பலன் அளிக்காமல் மாஸ்டர் சந்திரசேகரன் அவர்கள் இறந்திருக்கிறார் தற்போது இவருக்கு வயது ஐம்பத்தி ஒன்பது அது மட்டுமில்லாமல் இவருக்கு ஒரு ஆசையும் இருந்திருக்கிறது அந்த ஆசை கடைசி வரை நிறைவேறாமல் போனதான் என்று தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவங்க பாத்தீங்கன்னா கண்ணீர் மழுக பேட்டி கொடுத்துட்டாங்க அதாவது நடிகர் ரஜினிகாந்தை ஒரே ஒரு முறையாவது நேரில் சந்தித்து பேச வேண்டும் என்று ஆசைப்பட்டு இருந்திருக்கிறார் அதற்கான முயற்சியும் செய்திருக்கிறார் ஆனால் அது கைகூடவே இல்லை நிறைவேறாத ஆசையில் அவர் இறந்திருக்கிறார் மேலும் இது குறித்து அவருடைய மகன் கார்த்திக் பேட்டியில் அப்பாவுக்கும் ரஜினி சார் ரொம்பவே பிடிக்குமா ரொம்பவே மிஸ் பண்ணாரு ரொம்பவே நாள் ரொம்ப நாள் அவரை பார்க்கணும்னு ஆசை நாங்கள்லாம் அதற்காக முயற்சியெல்லாம் செய்து கொண்டு தான் இருந்தோம் ஆனால் என்னுடைய அப்பாவிற்கு உடல்நல பிரச்சனை காரணமாக மருத்துவமனையில் அட்மிட் சேர்ந்தோம் கடைசி வரைக்கும் அப்பாவுடைய ஆசை என்னால் நிறைவேற்றவே முடியலை போய்விட்டது என மனவேதனையில் கூறியிருக்கிறார் மகன் அவர்கள் மேலும் அவருடைய இறுதிச் சடங்குகள் சென்னையில் உள்ள அவருடைய இல்லத்தில் நடைபெற்று இருக்கிறது இந்த இவருடைய இறுதி சடங்கிற்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் நேரில் போய் அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திருக்கிறாரு அந்த இறுதி அஞ்சலி செலுத்திட்டு ரஜினிகாந்த் அவர்கள் பேட்டி கொடுத்திருக்காரு இவர் என்னைய பார்க்கணும்னு எனக்கு முதலே ஏதாவது ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நிச்சயமாக நான் இவர் பார்த்துருப்பேன் என் மேலே அதிக பாசம் வைத்த ஒரு ரசிகர்னே சொல்லலாம் இவர் இவருடைய மரணம் எனக்கு ரொம்பவே சோக தாழ்த்தியுள்ளதுன்னு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் மனம் திறந்து பேட்டி கொடுத்துருக்குது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்